உங்களுடைய கர்ம பதிவில் கை வைக்கும்போது அந்த கர்ம பதிவுகளுடைய பாதிப்பு என்பது தீட்சை கொடுப்பவர்களுக்கு நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். குருமார்களுடைய மெயினான வேலை என்னன்னா உங்களை குருவாக மாற்றுவது தான், உங்களை இறைவனாக மாற்றுவது தான், உங்களை சீடனாக மாற்றுவது ஒரு குருவினுடைய வேலை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், குரு உங்கள் விளக்கல்ல, குருவினுடைய வெளிச்சத்தில் உங்களது விளக்கை பற்ற வைத்துக் கொள்ளுங்கள்ங்கிறார். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. எப்போ ஒரு குருவோட மனசில் நீங்கள் நிலைச்சு நிற்க ஆரம்பிச்சிடுறீங்களோ அப்போவே உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரணம் மகாவிஷ்ணு ஐயாவிற்கும் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் மற்றும் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நண்பர் அனைவருக்கும் என் நன்றிகள். நான் ஆக்சுவலாக நிறைய ஜீவசமாதி போய் தியானம் தவம் எல்லாம் பண்ணிருப்பேன். இங்கே தீட்சை ஆனதுக்கு அப்புறம்லேருந்து தான் எனக்கு குருவமத்தியில் ஒரு கவனம் வைக்கிற அந்த தன்மையே வந்துச்சு. குருவமத்தியில் கவனம் வைக்கிற தன்மை வந்ததுக்கு அப்புறம்லேருந்து தான் என்னால் என் ஆன்மானா என்ன, இறைவனா என்ன, இந்த பிரபஞ்சத்தோட தன்மைனா என்ன எல்லாம் என்னால் உணர்வு பூர்வமாக உணர முடிஞ்சிச்சு. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து எனக்கு தீட்சை அளித்து எனக்கு மற்றும் எல்லா பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து அட்டன் பண்ண எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். எல்லாரும் மரணம் இல்லா பெருவாழ் வரையட்டும். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். தீட்சை கொடுக்கும்போது குருமார்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீட்சை வாங்குறவங்களோட கர்ம வினையை ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இதை பற்றி தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் நிச்சயமாக கிடையாது. அப்போ நிச்சயமாக கிடையாதுன்னா அப்போ அதுக்குண்டான பாதிப்பு அந்த குருமார்களுக்கு இருக்காதுன்னா கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய கர்ம பதிவில் கை வைக்கும்போது அந்த கர்ம பதிவுகளுடைய பாதிப்பு என்பது தீட்சை கொடுப்பவர்களுக்கு நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது அவங்க எவ்வளோ சக்தி பெற்றவங்கன்றதை பொறுத்து அவங்க அந்த கர்ம வினையை ஈஸியாக கழிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேணாம், பட் அதை பற்றி ஓரளவுக்கு நீங்கள் கேட்டதுனால உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். குருமார்களுடைய மெயினான வேலை என்னென்னா உங்களை குருவாக மாற்றுவது தான், உங்களை இறைவனாக மாற்றுவது தான், உங்களை சீடனாக மாற்றுவது ஒரு குருவினுடைய வேலை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களை அடிமைப்படுத்துறது ஒரு குருவினுடைய வேலை கிடையாது. ஒரு குருவினுடைய உண்மையான வேலை, உண்மையான நோக்கம் என்பது என்னன்னா நான் பெற்ற ஆனந்தத்தை நீ பெறு, நான் பார்த்த இறைவனை நீ பார், நான் உணர்ந்த இறைவனை நீ உணர வேண்டும் என்பதற்காகத்தான் புருவ மத்தியத்தில் கை வைத்தோ இல்லை நயன தீட்சையாகவோ கண்ணால் பார்த்தோ இல்லை தொடாமல் தொட்டோ உபதேசம் செய்து தீட்சை கொடுத்து உங்களுக்கு இறைத்தன்மையில் பயணிக்க வைக்கிறார்கள். அந்த தன்மையில் பார்க்கும்போது குருமார்கள் நிச்சயமாக தீட்சை கொடுக்கும்போது அதற்குண்டான பாதிப்பு என்பது அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். பட் பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது, அவங்களுக்கு தெரியும் அதை எப்படி நியூட்ரல் பண்ணுறது, எப்படி டேலி பண்ணுறதுன்றது. உங்கள் ரீதியாக என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய பதிவுகள் மொத்தமும் ஒரு ஒரு இடத்துல ஸ்டோராக இருக்குது. அந்த பதிவை தொட்டு ஆக்டிவேட் பண்ணி விடும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அவங்களோட தவ ஆற்றலையும் அவங்களுடைய குருமார்களுடைய தவ ஆற்றலையும் பிரபஞ்ச சக்தியும் இணைத்து அந்த கை வழியாகவோ இல்லை பார்வை ரீதியாகவோ கொடுக்கும்போது அந்த வைப்ரேஷன், அந்த கரண்ட், அந்த எனர்ஜி வந்து உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை விழிப்படைய செய்கிறது. எப்போ அந்த ஆன்மா விழிப்படைய செய்கிறதோ அதுலேருந்து புருப்புருன்னு ஒரு உணர்வு வரும், அங்கே ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படும். தொடர்ந்து அதை நீங்கள் பயணிக்க முடியும். ரெகுலராக பயிற்சி பண்ணிங்கன்னா அப்புறம் ஆன்மா அடுத்த கட்டம் போகும். இன்னும் ரெகுலராக பயிற்சி பண்ணுறீங்க, கருணை உணர்வோடு இருக்கீங்கன்னா அப்புறம் நீங்களே இறைவன் தன்மைக்கு நீங்கள் உயர்த்தப்படுகிறீர்கள். ஸோ ஒரு நல்ல குருவினுடைய வேலை உங்களை குருவாக மாற்றுவது தானே தவிர உங்களை சீடனாக மாற்றுவது கிடையாது. சீடன் என்பது ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பதவி. ஆனால் எப்போ ஒரு சீடன் முழுமையாக தயாராகி விடுகிறானோ குரு அதுக்கப்புறம் அவன் கூட இருக்க மாட்டார். ஏன்னா அவனே குருவாக மாறிட்டான்னு தெரியுது, அவன் அவனை ஹேண்டில் பண்ணிப்பான்ற தன்மை தெரிந்து விடும். இது எப்படி அப்படின்னா ஒரு புலியோ ஒரு சிறுத்தையோ ஒரு நாயோ எப்படி ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தன்னுடைய குட்டிகளை பாதுகாத்துக்கிட்டே வரும், ஹெல்ப் பண்ணும், தான் சாப்பிடக்கூடிய உண்ணக்கூடிய உணவுகளை கொண்டு வந்து கொடுக்கும், கைட் பண்ணும், எப்படி வேட்டையாடணும்னு சொல்லி கொடுக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சு, அது அந்த திறமை வந்துருச்சுன்னு தெரிஞ்சோடனே
பிரித்து விடும், தனிமைப்படுத்தி விடும். இயற்கைகிட்ட இருந்து தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போலதான் குருமார்களும் ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க, வழி நடத்துவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா உங்களையே தனியா குரு என்கின்ற அந்தஸ்திற்கு அவர்கள் உயர்த்தி விடுகிறார்கள். இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா குருமார்களுடைய நிழலிலேயே நான் வாழ வேண்டும் என்பது உங்களுடைய பணிவாக இருக்க வேண்டும். ஆனா குருமார்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் தேவையில்லை, அவன் அவன் தன்மையில நல்ல நிலையில இருக்கான்னு சொல்லி அவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த இறையே உங்களே அதுக்கப்புறம் வழி நடத்த ஆரம்பிச்சிடும். இது ஓஷோ ரொம்ப அழகா சொல்லுவாரு, குரு உங்கள் விளக்கல்ல, குருவினுடைய வெளிச்சத்தில் உங்களது விளக்கை பற்ற வைத்துக் கொள்ளுங்கள்ங்கிறாரு. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. குரு ஆரம்ப காலகட்டத்தில் தான் உங்களுக்கு உண்டான விளக்கு, ஆனால் அவரே உங்களுடைய வாழ்நாள் முழுசும் அவர் உங்களோட விளக்கு கிடையாது. எப்போ நீங்கள் அந்த விளக்கு மூலிமா உங்கள் விளக்கை நீங்கள் பற்ற வச்சுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் அந்த விளக்கே உங்களுக்கு பிரகாசமாக வழி நடத்த ஆரம்பித்து விடும். ஆனால் அந்த திமுறும் அந்த அகங்காரமும் உங்களுக்கு வரக்கூடாது. குரு பக்தி மிக 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 அவசியம். அந்த பாதையை மறக்கக்கூடாது. குருமார்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், குருமார்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்மையே அறியாமல் சில விஷயங்கள் நடக்கும்போது நமது குருமார்களுடைய வழிகாட்டுதலும் நமது குருமார்களுடைய அந்த ஆசீர்வாதமும் நம்மை பாதுகாத்து நிற்கும். எப்போ ஒரு குருவோட மனசில் நீங்கள் நிலைச்சி நிற்க ஆரம்பிச்சிடுறீங்களோ அப்போவே உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே இருந்தும் எல்லா பக்குவமும் இருந்தும் இன்னும் பணிவு தன்னடக்கமாகவே இருக்கிறானேன்னு ஒவ்வொரு குருவும் நினைக்க நினைக்க அந்த அந்த அவங்களுடைய மனசில் நல்ல நிலையை நீங்கள் அடைவீங்க. எப்போ அந்த ஆன்ம ரீதியாக நல்ல நிலையை அடைகிறீங்களோ அனைத்து விஷயங்களையும் அவர்கள் வாரி வாரி வழங்குவார்கள். ஸோ என்ன அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சோண்டு கர்ம வினை குருமார்களை பாதிப்பதாக இருந்தாலும் அதை எப்படி கரைப்பது என்பது அவர்களுக்கு தெரியும். உங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஜோதியில் அந்த இறைத்தன்மையில் நீங்கள் குரு என்கின்ற நிலைக்கு உயர வேண்டும். ஆனால் அந்த திமுறும் அந்த அகங்காரமும் வரக்கூடாது, வந்த பாதை மறக்கக்கூடாது. குருமார்களுக்கு மட்டுமல்ல அனைத்து குருமார்களுக்கும் மரியாதை செலுத்த வேண்டும், சக உயிர்களை மதித்து நடக்க வேண்டும். பன்றி கழுதை குரங்கு அனைத்தையும் இறைவனாக பார்க்கக்கூடிய அந்த பக்குவ நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.